Hello friends, welcome to Sowmya Ganesan's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மாவடு இல்லனா வடு மாங்கா. மார்ச் வந்தாலே மாவடு வர ஆரம்பிச்சிரும். எங்க வீட்டுக்கிட்ட வந்து காம்பு வெச்ச வடு வந்து 350 ரூபீஸ் கேஜி விக்கறாங்க. காம்பு வைக்காம விழுந்த வடு அப்படினு விக்கறாங்க. குட்டி குட்டி காம்பு இருக்கு அந்த மாதிரி. அது வந்து படி கணக்குல விப்பாங்க. அது வந்து முதல்ல 60 70 போய் இப்ப 100 ரூபா படி அப்படினு விக்கறாங்க. சோ இந்த இது வந்து நான் எப்பவுமே இதுதான் வாங்குவேன். குட்டி குட்டி காம்பு இருக்கும். இதுல எனக்கு ஒண்ணுமே டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா காம்பு போட்டது வாங்கினோம்னா காம்போட சேர்த்து தான் அவங்க வே பண்ணுவாங்க. இது காம்பு இல்லாம நான் ரெண்டு படி வாங்கியிருக்கேன் 200 ரூபாய்க்கு. இது வந்து வே பண்ணி பார்த்தா ஒரு கிலோக்கு மேலேயே வருது. அதனால எனக்கு வந்து இதுதான் கொஞ்சம் எக்கனாமிக்கல் அப்படின்னு தோணுது. அப்புறம் இது வந்து போட்டா சீக்கிரமா கெடு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்திருக்கு. அப்புறம் காலி எடுத்து அதனால இன்னும் மேல வருமானு எனக்கு தெரியாது. ஸோ இதை வாங்கி வச்சுட்டு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிடணும். சாஃப்டாக இருந்தால் கூட டிஸ்கார்ட் பண்ணிடணும். சுத்தமாக போட்டோம்னா கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு மேலே வரும். ஸோ இதை வந்து நம்ம தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கார்த்தால் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நாள் பூரா அந்த வெயிலில் வந்து வெளியே பரத்தி வச்சுருந்தாங்கன்னா அது லைட்டாக அந்த வெயிலில் வந்து வெந்த மாதிரி ஆயிரும், சாஃப்ட் ஆயிரும். ஸோ ஃப்ரெஷ் ஸ்டாக் வரைச்சேவே மார்னிங்கில் நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் கடைகளில். இதை வந்து நல்லா ஒரு வேஷ்டி துணியில் போட்டு ஃபேன் கடியில், வெயிலில் போட்டுறாதீங்க, ஃபேன் கடியில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா காய விடணும். நீங்கள் போட்டிருக்கறச்சே உங்களுக்கு எதா கொஞ்சம் டேமேஜ்டோ அந்த மாதிரி கருப்பாக இருந்தது, அணில் கடிச்சது அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தா டிஸ்கார்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யூனிஃபார்மாக வாங்குங்க. அப்புறம் உங்களுக்கு ஊறுறதுக்கு டைம் யூனிஃபார்மாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் படிக்கணக்கில் வாங்குறச்சு அவாதான் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு பொறுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நல்லா தெரிஞ்ச கடையிலையே பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கருப்பாக எதாக இருந்ததுன்னா எடுத்துருங்க. ஸ்பாயில் ஆகிறதுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். அப்புறமா மாற்றணும். இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் எதா ஒன்று விட்டு கோட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா நம்ம போடுறதெல்லாம் அதில் நல்லா ஒட்டிக்கும். ஒரு கிலோ மாங்காய்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து சூட கொஞ்சம் தணிக்குங்கிறதுனால விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நல்ல ஹீப்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் 50 கிராம் நான் வந்து ஆச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த இதை எடுத்துக்கினாலும் காரமானது வந்து 50 கிராம் காரத்தூள். அப்புறம் கலருக்கு வந்து நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுப்பேன். அது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது வந்து நான் வந்து வே பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் காம்பு வடு வாங்கினா காம்பு குட்டியாக கட் பண்ணிட்டு வே பண்ணிக்கோங்க. அப்புறம் 50 கிராம் கடுகு எடுத்துட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் தான் பொடி பண்ணிட்டு 50 கிராம் கடுகு எடுத்து பொடி பண்ணிட்டதை நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கல்லுப்பு வேணும். நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 2 கைப்பிடி, என்னோட கைப்பிடியில் 2 கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். அது அப்ராக்சிமேட்லி 125-150 கிராம்ஸ் வருது. இதுக்கு மேலே தேவைப்படாது. 2 கை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இப்படி குலுக்கி விடுங்க. கை வச்சிடவே கூடாது. கரண்டி கூட போடாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி நல்லா ஒரு பெரிய பாத்திரமோ ஒரு பக்கெட்டோ எடுத்துனிங்கன்னா இப்படி குலுக்கி விட்டுறணும். அவ்வளோதான். குலுக்கி விட்டுட்டு சூடு படுற இடத்துல அடுப்புக்கிட்டேயோ இல்லைன்னா வெயில் படுற இடத்துல வைக்காமல் கூல் இடத்துல மூடி வைங்க. பாருங்கள், அடுத்த நாள் கார்த்தால் டெய்லி கார்த்தால் மொத்தம் ஒரு 4-5 நாள் ஆகும் இது ஊறுறதுக்கு. எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எழுந்துட்டு காஃபி போடுற டயத்தில் ஒரு 2 குலுக்கு குலுக்கிட்டு வச்சுருங்க. அப்போது உங்களுக்கு மேலே வந்து அந்த இதாகாமல் இருக்கும். நீட்டாக யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து ஊறும். இப்படி குலுக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டு டே மார்னிங் பாருங்கள், கொஞ்சம் ஈரமாயிருக்கு. பட் இன்னும் அந்த உப்பு வந்து கரையலை. ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கு அடுத்த நாள் காத்தால பாருங்கள், 2 நாள் கொஞ்சம் தண்ணி தெரியறது. அந்த மாவடு வந்து தண்ணி விட்டுருக்கு. உப்பு கூட கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. அது உப்போட சேர்த்து அந்த தண்ணி சேர்ந்து ஊற ஊற இன்னும் நல்லா வரும் வெளியில். 3 நாள் காத்தால பாருங்கள், மாவடெல்லாம் ஷ்ரிங்க் சுருங்க ஆரம்பிச்சிடுது.
தண்ணி கூட நல்லாவே விட்டுருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா உப்பு கூட நல்லா ஃபுல்லாக இதாகி டிசால்வ் ஆகி உங்களுக்கு சூப்பராக இன்னும் நல்லா சுருங்கும். ஆச்சு, கார்த்தால் டெய்லி என்னென்னு இது பண்ணிடுங்க மறக்காமல். இதுதான் நம்மளுக்கு ஒரே வேலை. உப்பு படப்பட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நாலாவது நாள் கார்த்தால் பார்க்கலாம், முடிஞ்சிடும். நாலாவது நாள் பாருங்கள், நல்லா அந்த ஆல்மோஸ்ட் அந்த மாவடெல்லாம் தண்ணியில் முனுங்கிற அளவுக்கு வந்துடும். நல்லாவே ஷ்ரிங்க் ஆகிட்டு பாருங்கள். பெரிய வடு, பெரிய சைஸ் வடு மட்டும் ஷ்ரிங்க் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகலாம், இல்லாட்டா கூட நல்லா ஊறியிருக்கு உள்ளே வரைக்கும். உப்பெல்லாம் ஆகிடுது, தண்ணியெல்லாம் நல்லா விட்டுண்டு உப்பெல்லாம் பூசு ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுது. அடுத்து நான் கார்த்தால் நீங்கள் வந்து பாத்திரத்தை மாற்றிடணும். ஏன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்துலையோ அதுலேயோ வச்சுட்டா அது வந்து அந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு கரிச்சிரும், கீழே அந்த பாத்திரம் வீணாக போயிடும். ஸோ பிளாஸ்டிக் இல்லைன்னா கிளாஸ், பெட்டர் கிளாஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கிரேவி கூட தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நம்ம மோர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து மாவடோட அதிகமாக அந்த கிரேவி தான் விரும்புவாங்க. தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது பாத்திரத்தை மாற்றி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து எடுத்து வச்சுப்பேன். அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குட்டி பாத்திரத்தில் யூஸ் பண்ணேன். அப்படி வச்சா 2 வருஷத்துக்கு மேலேயே இருந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.